கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வழியிலேயும் உங்கள் முன்பாக நின்று தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் ஒரு நல்ல தருணத்தை கொடுத்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் என்று கிறிஸ்துவுக்குள்ளாய் விசுவாசிக்கிறேன். உங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வழியிலே நம்முடைய தியானத்திற்காக 2 கொரிந்தியர் 13:11 நாம் எடுத்துக்கொள்வோம். 2 கொரிந்தியர் 13:11 கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏகசிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடே இருப்பார். இன்றைக்கு கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்றும் எப்படிப்பட்ட கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்றும் உங்களோடு சில வசனங்களை கொண்டு நான் பேசும்படியாய் விரும்புகிறேன். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையாருக்கு நிருபம் எழுதி அந்த 2வது நிருபத்தை முடிக்கிற வேளையிலே அவர்களோடு கூட விதமாய் சொல்கிறார், கடைசியாக சகோதரரே சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய கர்த்த தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. தேவன் உங்களோடு கூட இருப்பார். எப்படிப்பட்ட தேவன் நம்மோடு இருக்கிறவர்? அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய கர்த்தர் என்று எழுதப்பட்டிருக்கு. தேவேதம் சொல்லுகிறது, 1 யோவானிலே நான் வாசிக்கும் போது 4வது அதிகாரத்தில் தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பின் தேவன் அவர். தம்முடைய அன்பை மனு குலத்திற்கு அவர் வெளிப்படுத்தி காண்பித்தார். வசனத்திலே நான் வாசிக்கும் போது அதை புரிந்து கொள்ள முடியும். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 1வது நிருபம் 4:16 வாசிக்கிறோம், தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், அதே 4:9 தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. குமாரனா இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு தேவன் அனுப்பினபடியினாலே அன்பு, தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். 10வது வசனத்தில் சொல்கிறார், நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி. ஆகையினாலே தேவன் அன்பாயிருக்கிறவர். அவர் நம்முடைய பாவங்களை போக்கும் கிருபாதார பலியாய் இந்த உலகத்திற்கு வந்தார். ஆகையினால் தம்முடைய அன்பை அதன் மூலமாய் வெளிப்படுத்தினார். ஆகையால் தேவன் அன்புள்ளவர் மாத்திரமல்ல, அவர் சமாதானத்தின் தேவன் என்று சொல்லி வேதம் திட்டவட்டமாய் நமக்கு போதிக்கிறத நாம் பார்க்கிறோம். அவர் சமாதானத்தின் தேவன். அவர் பிறப்பதற்கு ஏறக்குறைய 700 வருஷங்களுக்கு முன்பு தீர்க்கதரிசியா இயேசையா சொல்லும்போது சொல்கிறார், அவர் சமாதான பிரபு என்று சொல்லி. மாத்திரமல்ல, அவர் நம்முடைய சமாதானத்துக்கு காரணர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எபேசியர் 2:14 வாசிக்கும் போது, எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதானத்துக்கு காரணராகி என்று எழுதப்பட்டிருக்கு. அடுத்த வசனத்திலே வாசிக்கும் போது, சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து
இப்படி சமாதானம் பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கு. அவர் சமாதானத்துக்கு காரணர். அப்படிப்பட்டவர் தான் நம்மோடு இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. நம்மோடு இருக்கிறவர் எப்படிப்பட்டவர்? அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரண கர்த்தராகிய தெய்வம். அவர் நம்மோடு இருக்கிறபடினால் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நன்றாய் அறிந்து கொள்வோமாக. ரெண்டாவது காரியம், தேவன் நம்மோடு இருக்கிறாரே, அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நாம் வசனத்தை வாசிக்கிற வழியிலே அறிந்து கொள்ள முடியும். பாருங்கள், சங்கீதம் 46 அங்கே 7வது வசனத்திலே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 11வது வசனத்திலும் அதை தொடர்ந்து நாம் வாசிக்கலாம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று வேதம் சொல்கிறது. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு இருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் அன்பின் தேவன், சமாதானத்தின் காரணர் என்று பார்த்தோம். ஆனால் அவர் சேனைகளுடைய கர்த்தராய் காணப்படுகிறார். அவருக்கு ஒரு சேனை ஒன்று உண்டு. அவர் சொல்ல அவர்கள் புறப்பட்டு செல்லும். நிச்சயமாகவே அவர் சேனைகளில் ஒரு தூதனை அனுப்பினாலே போதும், ஒரு பெரிய கிரியை நடக்கும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவர் சேனைகளின் கர்த்தர். இன்று நான் அதை சொல்ல வேண்டுமானால், அவர் நம்மை பாதுகாக்கும்படிக்கு தம்முடைய சேனையோடு கூட காணப்படுகிறார். இன்னும் நான் சொல்ல வேண்டுமானால், கர்த்தருடைய வசனத்தில் நமக்கு எதிராய் வருகிற சத்துருடைய போர் ஆயுதங்களை முழிக்கும்படிக்கு, சத்துருவை தோல்வியடைய செய்யும்படிக்கு அவர் சேனைகளின் கர்த்தராய் காணப்படுகிறார். அவர் நம்மோடு இருக்கிறபடியினாலே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை கர்த்தருடைய வேதம் திட்டவட்டமாய் நமக்கு சொல்லுகிறத நாம் பார்க்கலாம். அந்த சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருப்பாரானால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் உண்டு என்பதை நாம் வேத வசனத்தை கொண்டு நாம் பார்க்கலாம். பாருங்கள், 1 11 அதிகாரம் 9 வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளை உடைய கர்த்தர் அவனோடே கூட இருந்தான். தாவீதோடே கூட இருந்த கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்றால், சேனைகளின் கர்த்தர், சேனைகளை உடைய கர்த்தர் என்று எழுதப்பட்டிருக்கு. சேனைகளை உடைய கர்த்தர், அவருக்கு ஒரு சேனை இருக்கிறது. அந்த சேனைகளின் கர்த்தர், அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று வசனத்தின் மூலமாய் நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் மறுபடியும் நாம் வசனத்தை வாசிக்கிற வேளையிலே அவர் என்ன செய்கிறவர் என்று நாம் வசனத்தை பார்க்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50:34 வசனம். அவருடைய மீட்பரோவினில் வல்லமை உள்ளவர், சேனைகளுடைய கர்த்தர் என்பது அவருடைய நாமம். தேசத்தை இளைப்பார பண்ணுவதற்கும் பாபிலோன் குடிகளை தத்தளிக்க பண்ணுவதற்கும் அவருடைய வழக்கை அவர் நடத்துவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வல்லமை உள்ள சேனைகளின் கர்த்தர், சாதாரணமானவர் அல்ல. அவர் வல்லமையுள்ள சேனைகளின் கர்த்தர் என்று வசனத்திலே எழுதப்பட்டிருக்கு. ஆகையால் இந்த காலை வேளையிலே நன்றாய் நாம் புரிந்து கொள்வோம், சமாதானத்துக்கும் அன்புக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ரெண்டாவது காரியம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று வேதம் சொல். மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28 மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28:20 வசனத்தை பார்க்கலாம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். நம்மோடு கூட இருக்கிறவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், உயிர்த்தெழுந்த ஆண்டவர். மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுந்தவர் தான் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சொன்னார், நான் மரித்தாலும் மீண்டும் உயிரோடு கூட எழும்புவேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய வார்த்தைகளிலே பிரசங்கங்களிலே சொன்னதை நாம் பார்க்கிறோம். அப்படியே கிறிஸ்து மரித்தார்,
தாம் சொன்னபடியே மூன்றாவது நாளில் உயிரோடு கூட எழுந்தார் என்று நாம் பார்க்கிறோம். எழுந்தவர் உடனே பரலோகத்திற்கு சென்று விடவில்லை, ஏறக்குறைய 40 நாட்களும் அவர் தம்மை உயிரோடு இருக்கிறவராக பலருக்கும் பல முறை காட்சி கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அதற்கு பின்பு ஒளிவ மலையிலே தம்முடைய சீஷர்கள் அவரை பார்த்து கொண்டிருக்க அவருடைய கண்களுக்கு முன்பதாய் பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. அப்படியானால் அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தான் கடைசியாய் சொன்ன வார்த்தை, நான் உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் உங்களிடனே கூட இருக்கிறேன். ஒரு மனுஷன் மரிக்கும்போது அவன் கடைசியாய் சொல்லுகிற வார்த்தை என்ன என்று சொல்லி அநேகர் கேட்கிறார். என்று சொன்னால் அந்த மரண நேரத்தில் கடைசி தன் மூச்சு விடும் நேரத்தில் அவன் சொன்ன வார்த்தையை மனுஷர் கனப்படுத்துகிறார்கள். அதே போலதான் மனுஷரை பார்க்கிலும் ஜீவனுள்ள தேவன் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நான் உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அவர் நம்மோடு இருக்கிறவர், நம்மை விட்டு ஒரு நாளும் விலக மாட்டார். கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகையால் இந்த வாக்கு தத்தங்களினாலே நாம் தைரியம் கொள்வோம், அவர் நம்மோடு இருக்கிறவர், அவர் இம்மானுவேலர் என்று சொல்லி அறிந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆம். Thank you.